ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, அடுத்தது தையும் பிறந்து அடுத்த ஒரு லாக்டவுனையும் சந்தித்து போய்கிட்டே இருக்கோம். பிப்ரவரி மாதம் பலன்களை பற்றி பார்க்க போறோம். நிச்சயம் வந்து எல்லா எண்காரர்களுக்குமே 1 முதல் 9 வரைக்குமான எண்கடித எண்களில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே இதில் வந்து நல்லது நடந்துராதா அல்லது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது, ஒரு ஏக்கம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அது கண்டிப்பாக பூர்த்தியாகும், இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லி துவங்குகிறேன். வழக்கம் போலவே இந்த பதிவிலும் இந்த மாத பலன்கள் பதிவிலும் உங்களுடைய பிறந்த தேதி எண்கள் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் ராசியின் அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்வதாக இருக்கேன். ஸோ அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். கூடுதலாக இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குவது பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் பொருந்தியிருக்கா, அதே போல உங்களுடைய வியாபார பெயருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவின் இறுதியில் வரும். அதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான மாதம் தான். அதே சமயத்தில் எந்தவித பெரிய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறாரு, அதனால நீங்க பயப்பட வேண்டாம். பட் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது. முடிந்தவரை பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதிகப்படியான செலவினங்களை தவிர்க்க வேண்டிய மாதமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் உங்களை தேடி வரும். நீங்கள் வந்து கையிருப்புகளை வந்து வீணான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான முதலீடுகளையும் புதிய ஒரு வியாபார துவக்கத்தையும் தவிர்க்க வேண்டிய மாதமாக இதை நீங்கள் கருதணும். வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் அதற்கான திட்டமிடுதல்களை நீங்கள் செய்யலாம். இந்த பர்டிகுலர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸை வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு மாதமாகவே நீங்கள் கருதணும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இதே விஷயம்தான். முடிந்தவரை வந்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை வந்து ஏதாச்சும் பொருட்களாக வாங்கியோ அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளாகவே இருந்தாலும் கூட ஆஃபரில் கிடைக்கிதுன்னு இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அத்தியாவசிய தேவையான ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸும் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அதற்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அதை தவிர்ப்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன். முடிந்தவரை கையிருப்புகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய மாதமாகவே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேற ஒரு பெரிய கம்பெனிக்கு தாவுவதை இந்த மாதம் நிறுத்தி கொள்ள வேண்டும். முடிந்தவரை இருக்கும் இடத்திலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. அடுத்த மாதங்களில், வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த 4 வாரங்களில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் நடைபெற போகுதுங்கிறத சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி அனுகூலம் மிக்க நாளாக அது அமையுது, ஆஸ்பிஷியஸ் டே. ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயத்தை துவங்கணும்னா இந்த தேதியில் நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக 7ஆம் தேதி நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பரிசு பொருளோ அல்லது பணமோ கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. 4ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது அமையும். பிரயாணப்பட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணி போகிறது மூலமாக ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவை சந்திக்கிறீங்க, அவங்க மூலமாக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைப்பதோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு டீலிங் முடியறதோ இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்புங்கிறது பிரயாணங்கள் மூலமாக அமையுது. அதே 4ஆம் தேதி பிரார்த்தனை பலமும் இருக்கக்கூடிய ஒரு நாள் இது. இதே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கூட பிரயாணப்பட்டு போகலாம். தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாகவே இந்த 4ஆம் தேதி அமையுது.
இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலம் மிகுந்த ஒரு நாளாக அமைது. இந்த தேதியில ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை தோக்குவதோ அல்லது நீங்க ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வந்து செய்யணும்னு நினைச்சிருந்து அது செய்யாம தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த தேதியில ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லபடியாகவே முடியும். 10ஆம் தேதி உங்களுக்கான பண வருவாய்க்கான அற்புதமான நாளாக அமைது. 12ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமைது. 14ஆம் தேதி தெய்வ அனுகூலம் மிகுந்த ஒரு நாளாக அமையுது. 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல நாட்களாக அமையுது. இந்த தேதியில ஒரு விஷயத்தை துவங்கினால் அது நல்ல ரிசல்ட்ஸை தரக்கூடிய அனுகூலம் மிகுந்த ஒரு விஷயமாக அமையும். இன்னும் சொல்ல போனா ஒரு அத்தியாவசியமான சேவிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து முடிந்தவரை செலவே பண்ணாதீங்கன்னு சொன்னும் போது கூட ஒரு அத்தியாவசியமான சேவிங்கிறது வந்து ஒரு தங்கம் வாங்குவதோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக அது பலன் தருங்கிற ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லேண்ட் வாங்குவதோ அது போன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த தேதியில நீங்க செய்யும் பொழுது அது பல்கி பெருகுவதை நீங்கள் கண்ணால பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் தரக்கூடிய தேதியாக இந்த 16-20 அமையுது. இதே 16ஆம் தேதி உங்களுக்கு அதற்கு உண்டான பண வருவாயுமே கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு தங்கம் வாங்குறீங்கன்னா அதுக்கு கையில காசு இருக்கணும் இல்லையா, அதற்கான ஹெல்ப் அல்லது உங்க ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு வர வேண்டிய தொகை இதெல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும். இதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும், பணம் காசு கைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருப்பவர்கள் அதற்கான முயற்சியும் எடுத்திருக்கணும், தானா வந்து அது விழுந்துராது. முடிந்தவரை உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வருவதற்கான குறைந்தபட்ச முயற்சியாவது நீங்க செய்திருக்கணும், அப்பதான் அந்த அமௌண்ட் உங்க கைக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இதே 3ஆவது வாரத்தில் 19ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி எல்லா வகையிலையும் உங்களுக்கு அனுகூலம் மிக்க ஒரு தேதியாக அமையுது. மணி ஃப்ளோவா இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு லக்கான ஒரு டேட்டாக இருக்கட்டும், பிரயாணங்களால் அனுகூலம் தரக்கூடிய தேதியாகட்டும், இது எல்லாமே இந்த 25ஆம் தேதி ரொம்ப சிறப்பாகவே நிகழும். அதே போல பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக 26-27 தேதிகள் அமையுது. இந்த தேதிகளில் குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருதல் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது பிப்ரவரி மாசத்திற்கான பொது பலன்கள், பிப்ரவரி 2022 பொது பலன்கள். இதுல உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்பந்தப்படும், பிறந்த தேதி தவிர பிறந்த தேதியின் கூட்டு எண்ணு ஒரு நம்பர் வரும், பேர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் சம்பந்தப்படும். இதையெல்லாம் அனுசரித்தே பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கான பெயர் சரியாக அமைத்து கொண்டாலே வாழ்க்கையில எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல லைஃபை நீங்க வாழ்ந்து முடியும். பட் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவு செய்து வாட்ஸ்அப்கே மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸில் போடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமை தான் அனுப்ப போறீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் தான் அனுப்ப போறீங்க. நிறைய பேர் வந்து சாரி சார் மிஸ்டேக்கா நான் டைப் பண்ணி தப்பா அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது மாதிரி தவறாக மறுபடியும் சரி செய்து அனுப்புபவர்களுக்கு என்னால் பதில் கூற முடியாத நிலையில நான் இருக்கேன். அனுப்பும் பொழுதே உங்களுக்கான சரியான பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்புமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அனுப்புபவர்களுக்கு மட்டுமே பதில் அனுப்பப்படும். ஒரு முறை அனுப்பிய பிறகு மறுபடியும் நீங்க சரி செய்து அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட நேம்ஸ் நீங்க உங்களுக்கு அதுவும் வந்து சரி பார்த்து கொள்ளணும்னா, இப்ப நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் பிஸ்னஸ் நேம், இது எனக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய அதாவது அந்த பிஸ்னஸோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பெயர், முழுமையான பெயர், அப்புறம் உங்க பிறந்த தேதி, அப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம், இது எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பி விடுங்க. அதை பத்தின ஒரு பொது பலன் குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் இன்னும் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.